இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில், இந்த சிச்சுவேஷனில், இந்த உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் கோயின் பி ரியலி ரிலேட்டபிள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி ஹாப்பி டு பி ஹியர். சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல கதை சொல்லும்பொழுதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த படத்தில். அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜிவி பிரகாஷ் அண்ட் மெட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் லைக் மகாலட்சுமி நந்தினி. என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது, திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருடைய ஃபஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரைக்கும் ஊடலும் கூடலும் காதல் அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னென்னா காதலும் புரிதலும், அதுக்குண்டான சில விஷயங்களும் மட்டும்தான். சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது. டைரக்டர் அண்ட் கேமராமேன், என்னோடய ஒர்க்கை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், இதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். விஷுவலும் சவுண்டும் வந்து பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து இணைஞ்சு இருக்கும். ஆக்சுவலாக சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக வைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்டு. பாருங்கள், ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா என்ன, எடுத்த இடத்துல வைக்காமல் ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா குருசன் தப்பாக நினச்சிப்பானோன்னு பொண்டாட்டி தன்னை. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டாக ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான், ஆனால் அது எங்கே போய் நிற்கும், அது எவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தும், மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது பூரா பேர் நீதிபதி ஆகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளறன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறையா எங்க கூட நடிக்கிற பசங்க சின்ன பசங்களை பார்க்குறேன், நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதில் ஒரு 5 நிமிஷம் கட் ஆகிடும், 15 நிமிஷம் தான் இதில் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவ்வளே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்ல போகிறாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு சொன்னார், ஆனந்த் நான் அது பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் செகண்ட் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா. அண்ட் ஒரு கப்புளுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்னா, இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டு தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ், ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ, எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட்,
எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். என்னோட எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோன்னு நான் கடவுளை எல்லாம் தெரிந்திருக்கும் நடிகர் கார்த்திக் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் முத்துராமன் அவர்கள் வீட்டு பையன், பான் வித் சில்வர் ஸ்பூன். பிறந்ததிலிருந்தே மிகவும் செல்வாக்கோடு வளர்ந்தவர். அவரை அழைத்து சென்று அவரிடம் பாரதி ராஜா சார் சொன்னது, இன்னையிலேருந்து நீ ஒரு பஃபூன், குட்டிக்காரன் அடிக்க சொன்னால் அடிக்கணும், நீ ஒரு என்டர்டெய்னர், மக்களுக்கு ரசிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர், நீ பெரிய வீட்டு பிள்ளைன்றதை மறந்துடணும், இந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு மேடையில் கார்த்திக் சார் சொன்னார். அதுபோல் நான் பார்த்த இந்த திரைப்படத்தில் அவர் எடுத்திருக்கும் கதாபாத்திரத்திற்கு மிகவும் நேர்மையாக நடித்திருக்கிறார் என்பது இந்த சிறிய ஒரு ட்ரெய்லரில் தெரிகிறது. குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில், அதாவது ஒரு வகையில் பெரியப்பா முரன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த வம்சாவளியில் வந்தார். அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறையா தெரியும். பாக்கிய ஐயா பாக்கியராஜ் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார். அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ்துறை தலைவராக இருந்தார், பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் பாட்டு, கவிதை அரங்கேறும் நேரும் மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலேருந்து, அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் உண்டு. கடலை எப்படி நம்மளால் அளவிட முடியாதோ அதே மாதிரி நம்ம குகன் சாரோட திறமைகளையும் இதுதான் அப்படின்னு நம்மளால் அளவிட முடியாது. வங்காள விரியுடா படம் மேலும் மேலும் வளர்றதுக்கும் பெரிய வெற்றிகளை பெறதுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் அன்பான முறையில் வாழ்த்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த படம் 21 கிராஃப்ட் குகன் சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்ட படம். என்னை போல வாழாதீங்க, இந்த 5 தலைவர்களை போல வாழுங்க அப்படின்னு ஒரு சிறப்பான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் குகன் சக்கரவர்த்தியார். எப்படி இந்த சினிமாவில் பாக்ராஜி ராஜேந்திரர்கள்லாம் எப்படியெல்லாம் அவங்க வளர்ந்தார்களோ உழைப்பை போட்டு, அதுபோல இன்றைய காலகட்டத்தில் குகன் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய பொருத்தமாக அமையும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வெளியில் கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த 5 பேர், கலைஞர் டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் அம்மா, முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், ராமேஸ்வரம் கரக்கரை ஓரத்தில் இருக்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்த 5 பேரையும் ஒரே போஸ்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசித்த படம் தான் இந்த வங்காள விரிகுடா. அதில் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு, உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயிலுன்னு திட்டுவதுண்டு, மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு. சூரியனுக்கே அந்த நிலைமை, மனுஷனுக்கு நடா நிலைமைங்கிறது இந்த படத்தோட கரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. பேஸ்ட் ஆன் கிரைம் த்ரில்லர், எத்தனையோ கிரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கு, இது ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ஆனால் இந்த க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இது வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. ஏன்னா இப்போல்லாம் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கண்டென்ட் ஓரியண்டட் படம் தான், வித்தவுட் ஃபார்முலா.
ஃபார்முலா இல்லாத ஒரு புது கண்டென்ட்டு, ஒரு புது டைப் ஸ்க்ரீன் பிளே. கண்டென்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானரு. ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு. ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது, காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை. வென் இட் கம்ஸ் டு எப்படி சொல்ற, ரொம்ப ராவான ஒரு மேக்கிங் பாஷா, அதை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இல்லாமல் எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்டியிருக்காங்க, ரொம்ப ராவாக நேட்டிவிட்டியோட. கண்டிப்பாக இந்த தண்டுபாளையம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை எடுத்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கா, ஏன்னா தண்டுபாளையம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி, அதை தமிழிலே பண்ணும்போது எனக்கும் அதில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கா. நான் ஒரு சந்தோஷத்தில் இருந்து வருது, என்னோடய மூவி வந்து தம்பாஷின்னு ஒரு மலையாள மூவி ஹீரோயினாக பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு கிடச்சிருக்கேன். ஸோ அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் இந்த மூவியில் ஒரு கால் கிடச்சிடுச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி. டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்தது, சம்திங் தட் ஐ ஹவ் நாட் டன் பிஃபோர், டோட்லி ஆப்போசிட் டு வாட் ஐ ஹவ் டன். ஐ வுட் சே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது, பட் ஐ திங்க் சாப்டர் டூவில் நிறையா தெரியும் உங்களுக்கு. பட் இது இன் ஃபர்ஸ்ட் பார்ட் மீ அண்ட் வனிதா, வி இட்ஸ் லைக் யூனோ ஆர் இன்ட்ரோடக்ஷன் த ஃபர்ஸ்ட் பார்ட், ரைட்? ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், டூ டே ஷூட் தான், பட் வி ஆர் ரியலி என்ஜாயிங் இட். ஆடிஷன் போகும்போது அவர் நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. சார் சொன்ன மாதிரி ரிஹர்சல்ஸ் போகும்போது ஒரு ஒரு இதுவும் வந்து எப்படி செய்யலாம் என்னென்னு டிஸ்கஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்போது சொல்லுவாங்க, ஒரு இப்போ இன்னைக்கு பண்ணுறதுக்கும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. இந்த மாதிரி இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் நான் நிறையா லேர்ன் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஐம் நியூபி டு திஸ் இண்டஸ்ட்ரி. இது என்னோட கரியரில் இது முக்கியமான படமாக இருக்கும், முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லவராக பண்ணியிருக்கேன். தம்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்பில். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு அழுகிற சீனில் நான் வேறு லெவல்லாம் அழுது பயங்கரமாக ரொம்ப நிறைய சூப்பராகலாம் பண்ணேன். தம்பியில் நான் இன்னும் கொஞ்சம் எப்படின்ட்டு ஃபர்ஸ்டில் பார்த்தா 32nd டேக் தான் ஓகே ஆச்சு. திடீர்னு ஒரு தம்பி சொன்னான்னா 32 ஆயிடுச்சுன்னு. அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அதை செக்கப் பார்த்துட்டு கண்ணில் இந்த தண்ணி ஒரு சொட்டு அப்படியே வரணும், நீ ஒன்றும் சுருக்க தேவையில்ல, ஒன்றும் சிம்பிளாக லைக்கணும், டியர் ஹேஸ் டு கம் டவுன், என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கி ஹி வோன்ட் லீவ், ஹி வோன்ட் காம்ப்ரமைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுற படப்பைப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருக்காங்க, இப்போ கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்க் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்தில் தான் அவங்க வந்து தே ஸ்டார்ட் தேர் லைஃப். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு இளைஞருக்கு ஒரு ஒரு பெரிய வயசு இல்லை, 30 வயசுக்குள்ளே இவ்வளோ உலகனமும் இருக்குமா, இவ்வளோ உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா? ஒரு ஒரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஒரு சாப்டர் பார்த்தீங்க, எது எடுக்கப்பட்டது இங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில் வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோடு தான் ஆரம்பிக்கும். அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பல ஃபிலாசபிக்கலாக கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு ஒரு சாப்டர்லையும் கொண்டு வந்து எல்லாரையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமாக கொண்டு வந்து சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக் துரை. பையன் இதை பண்ணுவானா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோடய டெபியூட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. வெற்றி விழா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி. நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியலை, பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் காரணம். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே செம்ம கட் ஃபீல் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிராஃப்டை வந்து யாரும் பில் பண்ணவே இல்லை. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த விக்கி எப்படி சொல்லி ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணாருன்னு.
அது கம்ப்ளீட்டாக விக்னேஷ் மேலே இருக்க அந்த பிலீவில் தான் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அண்டு எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆர்டிஸ்ட். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எப்படி காட்டும் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிப்பாங்க. ஆனால் இருக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நாங்கள் தான் இருப்போம். இந்த ட்ரெய்லர் வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்தை யார் எப்படி பார்ப்பாங்கன்னு. நான் கூட விக்னேஷ்கிட்ட கேட்டேன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு கட் பண்ணி வச்சிருக்கியே யாராவது உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா இப்போ வரைக்குமே மக்கள் உள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ டேலண்ட்ஸ் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். எங்கள் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டமிரண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் அப் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த லைன் லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் போது பயங்கரம் பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் டெக்னீஷியன் சார்க்கெலாம் அப்போ எந்த மாதிரி நிலமை இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர் பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கதை கேட்கறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார், என்னை நம்புங்க, கண்டிப்பாக இது தப்பாக போகாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம் அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரெவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரெஷ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ப்ரெஷ் ஷோக்கு, என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு மூடிலேருந்து டோட்டலாக மாறி கிட்டத்தட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும்போது ப்ரெஷ் ஷோவில் ஹோல் தியேட்டரே கைத்தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிது கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுவேன் அப்படின்றத சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். My name is Christopher Taylor Kraft. I'm an adjudicator for the World Records Union. A little bit about the World Records Union. We have been running for quite a long time. We don't deal a lot with film industries because it's very difficult to set a record, but Teens is one of the select few who has achieved such a feat. ஒரு மனிதன் அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் தனது அப்னார்மல் சிந்தனை என்பது அந்த 13ல தான் தொடங்குது. 19ல முடிஞ்சது. அந்த 19 வயசுல அந்த பையன் யாரு அந்த பொண்ணு யார் அப்போ யாராக மாறப்போகிறாங்க? 35 வயசில் அடையாளத்தை படுத்திக்கலாம், 45 வயசில் அடையாளப்படுத்திக்கலாம். ஆனால் சிந்தனை அந்த விதை என்பது இந்த டீனில் தான் போடப்படுது. அந்த டீனை கையில் எடுத்து சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே நிறைய புது புது முயற்சிகள் சாரோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பல படங்கள் இதுக்கு முன்னாடி பேசணும். அது என்னமோ சூழல் சரியாக அது அமையலை. பட் இந்த படத்தில் வந்து சரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அண்டு இந்த படம் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா 7 சாங்ஸ், முதல்ல ஒரு பாட்டு வைக்கலாம் ரெண்டு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு வந்து தான் ஆரம்பித்தார் டிஸ்கஷன். அப்புறம் 2, 3, 4, 5, 6, அப்புறம் 6, 7 ஆயிடுச்சு. அண்டு இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சிச்சுவேஷனல் சாங்ஸ். படத்துக்குள்ளே ரொம்ப சரியான இடத்துல வந்து போகக்கூடிய பாடல்கள் எல்லாமே, கதை ஓட்டத்துக்கு எந்த ஒரு இடையூறாக இந்த பாடல்கள் இல்லாமல் ரொம்ப அழகாக இது வந்து பொருந்திருக்கு இந்த படத்துக்குள்ளே. ஏராளமான ஃபேன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா நண்பர்களுமே என் கூட நடிகர் ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. இப்போது இந்த தருணத்தில் உங்கள் மூலயமா அவங்க எல்லாருமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு எப்போவுமே வந்து மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு.
மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்குது. இப்போது கூடிய சீக்கிரம் வந்து நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன், அது எல்லாமே ரிலீஸ் ஆக போக போகுது. அண்ட் நீங்கள் ரசிக்கிறாங்க, உங்களுக்கு அந்த படம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுன்னு நான் ஆசைப்பட்றேன்.